ஒரு அமைதியற்ற நிலை இந்த நாட்டில் உருவாக்கப்படுகிறது. இந்த அமைதியற்ற நிலை எதை நோக்கி, எதற்காக, எதை மறைக்க அல்லது எதை உருவாக்க? பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றப் போகிறார் என்று சொன்னால் ஊரில் உலகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் மகராசா என்ன பண்ண போகிறாரோ, நாட்டில் திண்டாடுகிற மக்களுடைய நிலையை ஒரு பக்கம் இப்படி கண்ணை கட்டி மறைத்துவிட்டு, இதோ பாருங்கள் இந்த நாட்டிலே பிரச்சனைகள் எல்லாம் இந்த சிறுபான்மை மக்களால் தான், ஒரு பெரும்பகுதி மக்களை, குறிப்பாக வட இந்திய மக்களை, அங்கிருந்து வேலை வாய்ப்பில்லாமல் அத்தனை பேரும் இங்கே தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே வந்து குவிந்து கொண்டிருக்கிற கூலி தொழிலாளிகளை அந்த உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கும்பல் கொலைகாரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு அரசு. அதோ பார் அவன் மாட்டை கொண்டு போகிறான், இதோ பார் இவன் மாட்டை வெட்டி கொண்டிருக்கிறான், நீ அவனை வெட்டு அடித்து கொல் என்று ஏற்கனவே ஏழையாக இருக்கிறவனை கும்பல் கொலைகாரனாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு அரசியல் சித்தாந்தம். விதவையை பார்த்தால் ஆகாது என்று நம்புகிற பார்ப்பன சமூகம் தன்னுடைய சொந்த குழந்தை கணவனை இழந்து விட்டால் அவளை கொண்டு போய் அங்கே விட்டுவிட்டு வந்து விடுகிறது. வயதான பிறகு ஒருவேளை சாப்பாட்டிற்கு அவர்களுக்கு வழி இல்லாமல் அனாதையாக செத்து கிடக்கிறார்கள். அந்த உடல்களை எடுத்து அடக்கம் செய்ய யாரும் இல்லாததால் அந்த பிணங்கள் நிர்வாணமாக கங்கையிலே வீசப்படுகிறது. ஒரு இந்து பெண்ணுடைய பிணம் இப்படி ஒரு சாஸ்திரமும் இல்லாமல், அதற்கான சடங்கும் இல்லாமல் இப்படி பிணமாக வெற்றுடம்பாக கங்கையிலே வீசப்படுகிறதே, அந்த பெண்களுக்கு ஒரு கௌரவமான அடக்கத்தை கொடுக்கக்கூடாதா என்று ஒரு பொதுநல அமைப்பு ஒரு பொதுநல வழக்கை போடுகிறது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், அதுவும் சுலப் டாய்லெட் என்று அந்த டாய்லெட் நடத்துகிற நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து கழிவுப் பொருள்களை வெளியேற்றுகிற அந்த நிறுவனத்திடம், இந்த உடல்களையும் நீங்கள் வெளியேற்றுங்கள், பாஜகவினுடைய எம்பி ஆன திரைப்பட நடிகர் ஹேமமாலினி அந்த அம்மாவிடம் கேட்கிறார்கள். இந்த அவங்க தான் அந்த தொகுதியோட எம்பி. அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, பெரிய நியூசன்ஸாக இருக்குங்க, இவர்கள் எவ்வளவு போலியான ஆட்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு அவங்க நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு கூட நினைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தெரிந்தே பொய்யை பேசுகிறவர்கள். என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தவர்களுக்கு அந்தந்த நாட்டு மக்கள் பாடம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மொழி பேசுகிறவர்களும் இந்தியர்கள், ஆனால் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக கொட்டுவாங்க. ஆப்கானிஸ்தான் இருக்குது, சீனா இருந்த சிங்கு கேட்டிருப்பார்ல, என்னங்க அப்படி டீ சாப்பிட்டாங்கல்ல ரெண்டு பேரும் அந்த கல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவர் கேட்டிருப்பார் அகண்ட பாரத அமைச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லிருப்பாரு தெரியாது. அது கிடையாது, மகாபலிபுரம் வேணும்னு கேட்பாரா? ஆமாம். அவர் என்ன கேட்டாலும் பயந்துக்கிட்டு கொடுப்பாங்க இவங்க. அதுதான் இவங்களுடைய தேசபக்தி. அங்கே பார்த்தா நம்ம வந்து நம்ம முதல்வருக்கே இடம் இல்லைங்க, அங்கே அவரே பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் அந்த நாட்டுக்காரர் இந்த நாட்டுக்காரரும் பேசுகிறாங்க, நம்ம நாட்டில் நம்ம நாட்டு முதல்வரை காணோம். நம்ம நாடு தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி நீங்கள் உட்கார வச்சிட முடியுமா? நம்ம முதல்வருக்கு அந்த அவமானம் நடந்தால் நம்ம கஷ்டமாக இருக்கு. அவங்க யார் வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அந்த முதல்வர் மரியாதையாக நடத்தப்படவில்லை. இந்தியாவில் ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி அவங்க வந்து இங்கே நடத்துகிறாங்கங்கும் போது அப்போ நம்ம மாநில உரிமை என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த எந்த கேள்வியும் நீங்கள் இனிமேல் கேட்க முடியாது. அத்தகைய ஆபத்து, இனிமேல் எங்கே போகிறது? நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ரஜினிகாந்த் படம் ஓடுமா ஓடாதா? ஏன்னா அவர் தான் அடுத்து வரப்போகிறாரு, இவங்க கூட கூட்டணி வைக்க போகிறாரு. அவர் படம் ஓடலைன்னு அடுத்த நாள் கமலஹாசனை பற்றி டிபேட் இருக்கு வரீங்களாங்கிற. ஒருவருக்கு ஆபத்து வந்தால், ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் அத்தனை பேரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்கிற ஒற்றை உணர்வோடு நாம் சிந்திக்கணும். கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019, அதனுடைய ஆபத்துகளை எடுத்து கூறவும் எதிர்க்கவும்
தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று ஒரு மன்னரை பார்த்து, மதிகெட்ட மன்னனே இதை கேள் என்று குரல் எழும்பிய இலக்கியத்தை படைத்த இந்த தமிழ்நாட்டில் இருந்து அநேகமாக சட்டம் இயற்றப்பட்டு அது நோட்டிஃபிகேஷன் என்ற கெசட் பதிவு பெற்ற பிறகு நடக்கிற முதல் கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிறித்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் இனிகோ இளை இருதயராஜ் அவர்களுக்கும், மற்றும் இங்கே ஒரு உணர்ச்சி மிக்க உரையாற்றிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி தமிமுன் அன்சாரி அவர்களுக்கும், பெயர் சொல்ல வேண்டிய மேடையில் இருக்கின்ற அரங்கத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் அதிகமாகிவிட்டது. பலரும் அவரவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டிய வழிகளை யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இந்தியாவில் எத்தகைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மாநிலங்களவையின் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார். ஒரு பதட்டம் எல்லோருக்குள்ளும் ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஒரு அமைதியற்ற நிலை இந்த நாட்டில் உருவாக்கப்படுகிறது. இந்த அமைதியற்ற நிலை எதை நோக்கி, எதற்காக, எதை மறைக்க அல்லது எதை உருவாக்க, மக்களுடைய பார்வையை எந்த பக்கம் இருந்து திசை திருப்புவதற்கு, இத்தனையும் பேச வேண்டிய நேரத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்தியாவினுடைய பொருளாதார நிலை சரிந்து கொண்டே வருகிறது. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று உறுதி கொடுத்த ஒரு தேர்தல், அந்த தேர்தலில் உறுதி கொடுத்த கட்சி 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு கொத்து கொத்தாக பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து 100-200 என்பது இன்றைக்கு 1000-2000 பேராக வேலையில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். விலைவாசி உயர்ந்து கொண்டு போகிறது, வேலை வாய்ப்பு இல்லை. எரிபொருள் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள், எளிய மக்கள், நடுத்தட்டு மக்களில் இருந்து அவருடைய வாழ்க்கையின் திண்டாட்டம், நெருக்கடி, நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றப் போகிறார் என்று சொன்னால் ஊரில் உலகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் மகராசம் என்ன பண்ண போகிறாரோ, பேங்க் வாசலில் நிற்கணுமா, ரேஷனுக்கு நிற்கணுமா, தெருவில் நிற்கணுமா என்று கவலைப்படுகிற அளவில் ஒரு அதிர்ச்சி. இத்தனை சீர்கேடுகளை, இழப்புகளை, நாட்டில் திண்டாடுகிற மக்களுடைய நிலையை ஒரு பக்கம் இப்படி கண்ணை கட்டி மறைத்துவிட்டு, இதோ பாருங்கள், இந்த நாட்டிலே பிரச்சனைகள் எல்லாம் இந்த சிறுபான்மை மக்களால் தான், சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகளால் தான் இந்த பெரும்பான்மை மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்கிற பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு பெரும்பகுதி மக்களை, குறிப்பாக வட இந்திய மக்களை, அங்கிருந்து வேலை வாய்ப்பில்லாமல் அத்தனை பேரும் இங்கே தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே வந்து குவிந்து கொண்டிருக்கிற கூலி தொழிலாளிகளை அந்த உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கும்பல் கொலைகாரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு அரசு. அவனுக்கு தெரிவதில்லை தன்னுடைய பொருளாதாரம் என்னானது, நமக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை, நாம் ஏன் படிக்கவில்லை என்கிற கேள்வியே எழும்பாத அளவிற்கு, அதோ பார் அவன் மாட்டை கொண்டு போகிறான், இதோ பார் இவன் மாட்டை வெட்டி கொண்டிருக்கிறான், நீ அவனை வெட்டு அடித்து கொள் என்று ஏற்கனவே ஏழையாக இருக்கிறவனை கும்பல் கொலைகாரனாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு அரசியல் சித்தாந்தம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. விதவைகள் நிலையை பற்றி சொன்னார்கள். காசியில் விருந்தாவனம், விருந்தாவனம்னா சாதாரண இடம் இல்லை, விருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ என்று கண்ணன் விளையாடிய விருந்தாவனம். அங்கே லட்சக்கணக்கில் விதவை பெண்கள்,
ஏன் அந்த விதவை பெண்கள் அங்கே விடப்படுகிறார்கள்? விதவையை பார்த்தால் ஆகாது என்று நம்புகிற பார்ப்பன சமூகம் தன்னுடைய சொந்த குழந்தை கணவனை இழந்துவிட்டால் அவளை கொண்டு போய் அங்கே விட்டுவிட்டு வந்து விடுகிறது. அந்த விதவை பெண்கள் இந்து பெண்கள். சகோதரர் சிவா அவர்கள் அந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். அதனுடைய வீரியம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்காக சொல்லுகிறேன். அந்த இந்து விதவை பெண்கள் அந்த பகுதி முழுக்க சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பலவிதமான போராட்டங்களோடு நடக்கிறது. வயதான பிறகு ஒருவேளை சாப்பாட்டிற்கு அவர்களுக்கு வழி இல்லாமல் அனாதையாக செத்து கிடக்கிறார்கள். அந்த உடல்களை எடுத்து அடக்கம் செய்ய யாரும் இல்லாததால் அந்த பிணங்கள் நிர்வாணமாக கங்கையிலே வீசப்படுகிறது. ஒரு இந்து பெண்ணுடைய பிணம் இப்படி ஒரு சாஸ்திரமும் இல்லாமல் அதற்கான சடங்கும் இல்லாமல் இப்படி பிணமாக வெற்றுடம்பாக கங்கையிலே வீசப்படுகிறதே, அந்த பெண்களுக்கு ஒரு கௌரவமான அடக்கத்தை கொடுக்கக்கூடாதா என்று ஒரு பொதுநல அமைப்பு ஒரு பொதுநல வழக்கை போடுகிறது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், அதுவும் சுலப் டாய்லெட் என்று அந்த டாய்லெட் நடத்துகிற நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து கழிவுப் பொருள்களை வெளியேற்றுகிற அந்த நிறுவனத்திடம் இந்த உடல்களையும் நீங்கள் வெளியேற்றுங்கள், அவர்களுக்கு உரிய அந்த சாஸ்திரங்களை செய்து அவர்களுக்கு ஒரு நல்லடக்கம் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு லட்சக்கணக்கான இந்து பெண்கள் அனாதைகளாக செத்த பிணத்தை அடக்கம் செய்ய ஆளற்றவர்களாக குவிந்திருக்கிற அந்த இடத்தில் பாஜகவினுடைய எம்பி ஆன திரைப்பட நடிகர் ஹேமமாலினி அந்த அம்மாவிடம் கேட்கிறார்கள். இந்த அவங்க தான் அந்த தொகுதியோட எம்பி. அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, பெரிய நியூசன்ஸாக இருக்குங்க, ஏன் இவங்களாம் அவங்கவுங்க ஊருக்கு போகக்கூடாது? இந்த இந்த பேட்டி எடுக்கும்போது அவங்க அந்த மக்களுடைய பிரதிநிதி. அப்புறம் இப்போ நம்ம பிரதமரே அந்த அந்த இடத்துக்கு கேள்வி இல்லை. இவர்கள்தான் இஸ்லாமிய பெண்களை பற்றி கவலைப்படுகிறவர்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இது எதற்காக இந்த இந்த வரலாறெல்லாம் சொல்லிட்டாங்க, நான் மீண்டும் அவற்றை திருப்பி சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் எவ்வளவு போலியான ஆட்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு அவங்க நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு கூட நினைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தெரிந்தே பொய்யை பேசுகிறவர்கள். அது இப்போ இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லணும் அவ்வளோதானே. நான் இந்த ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் என்ன போய் வீட்டில் போய் புத்தகம் எடுத்து தேட போகிறீங்களா? வேறு வேறு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அந்த தைரியம். 2003 வந்ததே, 2003 நீங்கள் ஏன் பேசலை? மற்ற திராவிட முன்னேற்ற கழக மற்றைய உறுப்பினர்களை பார்த்து 2003 வந்தது, அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, 2003 என்ன வந்தது? 2003 குடியுரிமை சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வர்றோம், திருத்த சட்டம் வந்தது. எதற்கு வந்தது? இரட்டை குடியுரிமை வழங்குவதை பற்றி பரிசீலிப்பதற்காக வந்தது. அதுக்கு பிறகு இந்த நேச்சுரலைசேஷன் என்கிற முறையில் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக ஆவதற்கான வழிமுறையை திருத்துகிறோம் என்று அந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் வருகிறது. அந்த திருத்தம் குறிப்பிடப்பட்ட அந்த தேதி 2003 சொல்லப்பட்டது 1971 மார்ச் 25. இந்த 2019 சட்டம் குறிப்பிடுகிற தேதி டிசம்பர் 31, 2014. அந்த 2003 அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் அதற்கான அவ்வளவு விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எந்த விவாதமும் இல்லை. விவாதம் இல்லை என்பதோடு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்த சர்வாதிகாரிகள் எல்லாம் எப்படி எப்படி கதை முடிந்திருக்கிறது? அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய இறுதியில் மக்களிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்ட நிலையும், உலகத்தில் சர்வாதிகாரிகள் யாரும் அப்படியே நிலைத்து இருந்ததில்லை.
என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தவர்களுக்கு அந்தந்த நாட்டு மக்கள் பாடம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சக்கரம், சின்ன சக்கரம், அது சுற்றி கொண்டு தான் இருக்கும். அவர்கள் இன்றைக்கு அந்த இடத்திற்கு வந்து இப்படி இருமாந்து பேசுகிறார்கள் என்றால் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள், நாமெல்லாம் ரொம்ப நிதானமாக சௌரியமாக, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும், நம்முடைய வளர்ச்சி திடீர்னு வந்துடல. திடீர்னு நீங்கள் என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு தம்பி கேட்குறாரு. நீங்கள் என்ன 50 வருஷமாக என்ன செஞ்சீங்க போட்டு பாருங்கள், அத்தனை பேர் வீட்லேயும் இருக்கிற பட்டதாரிகளை, எத்தனை அரசாங்க ஊழியர்கள், எத்தனை பேர் எத்தனை குடும்பத்திலேருந்து அமெரிக்காவில், கனடாவில், நியூசிலாந்தில், யாருங்க எங்கெங்கே இருக்கீங்க, எங்கள் பையன் அங்கே இருக்காருங்க, எங்கள் பொண்ணு இங்கே இருக்குதுங்க, இத்தனையும் உருவாக்கியது எப்படி, தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது? ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், நமக்கு இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்துடல. திராவிட இயக்க ஆட்சி என்பது நீதி கட்சி ஆட்சியினுடைய தொடர்ச்சி, அதுக்கு ஒரு நூற்றாண்டு, 1921 ஆரம்பித்து இது நம்முடைய டெவலப்மெண்ட் என்பது இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட். அவங்க அதை கம்யூனல்ஜி ஒன்று சொன்னாங்க, அதுக்கு பிறகு எல்லா சாலைகளையும் பொதுவாக்குவோம்னு சொன்னாங்க, சாலைகளில் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யாரையும் தடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, பஸ்ஸில் ஏறுறதுக்கு இன்னென்ன சாதிகள் ஏறக்கூடாது அப்படின்னு பஸ் டிக்கெட்டில் அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பஸ் டிக்கெட்டில் ஜாதியக்காரங்க ஏறக்கூடாது அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட் ரூட் பெர்மிட்டை ரத்து பண்ணுவோம். இப்படி வந்தது நம்ம மாற்றம், திடீர்னு ஒரே நாளில் புரட்சி நடந்துடல. அப்படி நடந்த மாற்றத்தின் அடிப்படையில் பள்ளிகளை ராஜாஜி மூடினார். எப்படி இதெல்லாம் வருது, கொஞ்சம் பேர் படிக்க வராங்க, 7000 பள்ளிகள் ஏன் மூடினார்? கல்வி கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லை ஆட்சிக்கு. அதற்கு பிறகு காமராஜர் வந்தார், மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தார். காமராஜர் ஐயாவுக்கு தெரியும், வழக்கறிஞர், ஏன்னா அவர் தேசியவாதி. காமராஜர் பள்ளிகளை திறக்கலைங்க, மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தார். பாடத்திட்டத்தில் வைக்கிறாங்க, பையன் கேட்குறானா, பாப்பா கேட்குறாங்களா, ஏன் அந்த பள்ளிக்கூடத்தை மூடினீங்க? யார் மூடினாங்க? ராஜாஜி மூடினார். அவர் ரொம்ப படித்தவராச்சு, ஏன் பள்ளிக்கூடத்தை மூடினார்? நம்மெல்லாம் படித்தா அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? இதை எப்படி சொல்லி கொடுப்பீங்க? இது பாடத்திட்டத்தில் காமராசர், கல்வி வள்ளல் காமராசரை பற்றிய பாடமாக இது இருந்தது. காமராசர் திறந்த அந்த அரசு பள்ளிகள், ஆரம்ப பள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வரானார். அத்தனை பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளாகி, உயர்நிலை பள்ளிகளாகி, அரசு கலை கல்லூரிகளாகி, ஒவ்வொரு இடத்திலும் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லாத கல்வி கட்டமைப்பு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வந்ததுனால நம்மெல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது செய்யாத விட்டது நிறைய இருக்குது, அதை அப்படியெல்லாம் சுத்தமாக அப்படி வச்சுக்கக்கூடாது, நமக்கும் குறைகள் இருக்கும். ஆனால் நாம், நமக்கு தெரியாது வடநாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்பது ஒரு நூற்றாண்டு திட்டம், 1925 அவங்க இதை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஜனசங்கம் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்குள் வந்தது, ஜனதா கட்சியின் மூலமாக உள்ளே வந்தது. 1981 அவங்க பிஜேபி ஆனாங்க. 84 அவங்க எத்தனை சீட்? 2. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருந்து நீங்கள் கொக்கரிக்கலாம், நாங்கள் 303, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாட்டை ஆளுகிறவர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், 2 உங்களால் 303 வர முடியும்னா இந்த மக்கள் நினைத்தால் நீங்கள் மீண்டும் 3 3. மக்கள் தோசையை திருப்பி போட பழகியவர்கள், அதை திருப்பி போடுவது ரொம்ப நாள் நடக்காது. என்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தானே அவர்களுக்கு. ஒரு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சட்டப்படி எல்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க, ஏன் இந்த 3 இந்த 3 இருந்து வரவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம், ஏன் முஸ்லீமுக்கு கொடுக்கலங்கிறத விடுங்க,
அது ரெண்டாவது. மூன்று நாடுகள்லேருந்து வர்றவங்களுக்கு கொடுக்குறோம் நீங்களே, அந்த மூன்று நாடுகளுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் இந்தியாவினுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ். அப்புறம் இன்னொரு பொய், ரெண்டாவது பொய், பிஜேபியோட பொய். தம்பி தமிழ் முன்சாரி அவர்கள் நிறைய விவாதங்களை எதிர்கொள்ளுகிறார். முதல் பொய், 2003 நாங்கள் இதை தான் சொன்னோம், கிடையாது. 2003 சொல்லப்பட்ட தேதி வேற, 2019 சொல்லியிருக்கிற தேதி வேற. ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 1971 எங்கே இருக்குது, 2014 எங்கே இருக்குது? இத்தனை ஆண்டுகளுடைய கணக்கை நீங்கள் மாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்தது? ரெண்டாவது, நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் நெய்பரிங் கண்ட்ரீஸ். உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது தான் செஞ்சீங்கன்னா, இலங்கை என்பது உங்கள் நெய்பர் கண்ட்ரி இல்லையா? நீங்கள் அப்போ சொல்லலை நாங்கள் இந்த மூணு நாட்டிலிருந்து வரவங்களுக்கு தான் கொடுப்போம் என்பது உங்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லை. நீங்கள் நெய்பரிங் கண்ட்ரீஸ்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் அறிக்கையில். அப்போ உங்கள் நெய்பரிங் கண்ட்ரீஸில் இலங்கை இல்லையா? நீங்கள் சொல்லுகிற இந்த 6 மதங்கள், 3 நாடுகள். தந்தை பெரியார் சொன்னார் பாருங்கள், 5 பேய்கள், 3 நோய்கள், அந்த மாதிரி. இது என்ன 6 மதம், 3 நாடு, என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டில் அவங்க மைனாரிட்டி. பர்சிக்யூஷன் யாருக்கு நடக்கும், மதக்கொடுமை யாருக்கு நடக்கும்? மைனாரிட்டிக்கு தான் நடக்கும். அப்போ இந்த 3 நாடுகளுடைய மைனாரிட்டி, மதக்கொடுமைக்கு ஆளான மைனாரிட்டியை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அதே இந்து மக்கள் இலங்கையில் அந்த மதக்கொடுமைக்கு ஆளானவர்கள், அவர்களை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற கேள்விக்கு நாணயமாக பதில் சொல்ல ஒருவரும் இல்லைங்க. ஒருத்தருக்கும் நாணயம் இல்லைங்கிறது ரெண்டாவது. அப்போ மெஜாரிட்டி மதத்தால் பாதிக்கப்படுறவங்க எப்படிங்க? பங்களாதேஷில் வந்து முஸ்லீம் தானே மெஜாரிட்டி, அவங்க எப்படிங்க அவங்களையே பாதிச்சுக்குவாங்க? அப்படின்னா, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்து அந்த ஒரு பகுதியே பற்றிக்கிட்டு எரியுதுன்னா வீடு வந்து தனியாக எரியுமா? ஒரு பையன் அடையாறில் இருந்து பாரிஸ் கார்னருக்கு பஸ்ஸில் போய் ஒரு தேர்வு எழுதணும், நடுவில் மயிலாப்பூரே கலவரமாக இருக்குது, இந்து பையன்லாம் நின்றுக்குவார், முஸ்லீம் பையன்லாம் உள்ளே பூந்து போயிடுவாரா? ரெண்டு பையனும் அங்கே தானே இருப்பாங்க, ரெண்டு பொண்ணும் அங்கே தானே இருக்கும், தாண்டி யாராலையும் போக முடியாதுல்ல, அடிபட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் வழி இருக்குது போங்கப்பா அப்படின்னா எல்லோரும் தானே போவாங்க. எப்படி இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மைனாரிட்டி மட்டும்தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, அப்படியே மைனாரிட்டி பாதிக்கப்படட்டும். மியான்மரை ஆள்வது யார்? முஸ்லீம்களா? இல்லை இல்லை, மியான்மரை ஆள்வது தேராவாத புத்திசம். அவங்களுக்கு அரசு மதம் கிடையாதே தவிர அந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவு இந்தியா மாதிரி தான். அந்த அரசாங்கத்தின் ஆதரவு இந்து மதத்துக்கு உண்டு. எல்லா மொழி பேசுகிறவர்களும் இந்தியர்கள், ஆனால் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக கொட்டுவாங்க. எது ஒரு 2 லட்சம் பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு. அது அந்த மாதிரி மியான்மரை ஆளுவது, பர்மாவை ஆளுவது தேராவாத புத்திச சார்புடைய அரசு, அதுதான் அவங்க மெஜாரிட்டி. அப்போ புத்திசம் ஆட்சி செய்கிற, புத்த தத்துவம் ஆட்சி செய்கிற அந்த நாட்டில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேரும் மைனாரிட்டி தானே. ஆனால் அதுக்கு ஏன் கொடுக்கல? அங்கேருந்து வருகிறவர் ரோஹிங்கியா முஸ்லீம், ஆகையினால அந்த நாட்டை சேர்த்துக்க மாட்டோம். அப்போ உங்கள் கணக்கு தான் என்ன? எல்லா நெய்பரிங் கண்ட்ரியில் இருக்கிற இந்துக்களை ஏற்றுக்குவோம், ஆனால் இலங்கையிலிருந்து வர்ற தமிழ் இந்துக்களை ஏற்றுக்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டில் மைனாரிட்டி, அவர்களை ஏற்றுக்குவோம், ஆனால் பூட்டானில் மைனாரிட்டியாக இருக்கிற கிறிஸ்தவருக்கு பாதிப்பு வந்தால் ஏற்றுக்க மாட்டோம். இது ஒன்றும் புரியலையே. கடைசியாக ஒன்று, ஒரு கணக்குக்கு ஓடுது அது. அவர் கேட்டார் பாருங்கள், ஆப்கானிஸ்தானத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பக்கத்தில் இருந்தது, ஆப்கானிஸ்தான் எங்கே இருந்தது? அவங்களுக்கும் நமக்கு என்ன தொடர்புன்னா, தொடர்பு இருக்குது. மகாபாரதத்தில் காந்தாரியோட அம்மா ஊர் வந்து காந்தகார், அது வந்து ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது. அதுதான் அவங்க தொடர்பு. ரொம்ப ரொம்ப பழைய தொடர்பு பாருங்கள். என்ன இருந்தாலும் அம்மா வீட்டு இடம் இல்லையா,
அதனால் அதை சேர்த்துக்குவாங்களாம். இங்கேருந்து நல்லூர் கந்தசாமி கோயில் இடிஞ்சு போச்சு அப்படின்னு வர்றவரை இந்துவாக பார்க்க மாட்டாங்களாம். அப்போ உங்கள் திட்டம் என்ன, இந்தியா என்பது இந்துக்களின் நாடு அப்படின்னு மாத்திரது தானே. அப்போ இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்து எனக்கு எந்த நம்பிக்கை பிடிக்குதோ நான் அதை ஏற்றுக்குவேன், அதுக்கு உரிமை இருக்குங்கிறது தானே கான்ஸ்டியூஷன், அதுதானே அரசியல் சாசனம் சொல்கிறது. அப்போ அரசியல் சாசனம் கொடுக்கிற உரிமையின்படி ஒருவர் இந்துவாக இருப்பதும் கிறிஸ்தவராக இருப்பதும் இஸ்லாமியராக இருப்பதும் சமணராக இருப்பதும் ஒருத்தருடைய விருப்பம் இல்லையா? நான் யாரை கும்பிடணும்னு சொல்கிறதுக்கு அப்பாவுக்கே உரிமை கிடையாதுங்கிறது தானே பிரகலாதன் கதை. அப்பா சொல்கிறார் நாராயணான்னு சொல்லாதப்பான்றாரு, பையன் கேட்டானா? அந்த பிரகலாதனை தானே நீங்கள் கும்பிடுறீங்க, அதுதானே உங்களுடைய புராணம். அப்போ தந்தையினுடைய நம்பிக்கையை மகன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை, அதுதான் கதை அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பிறந்த யாரும் எந்த நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம், நாத்திகராகவும் இருக்கலாம். இந்த ஆறு பேரில் பாருங்கள், ஏத்திஸ்டை கூட சேர்த்துக்கல, அவங்க தான் முஸ்லீம் இல்லை, இல்லை அவங்களையாவது சேர்த்துக்கிட்டாங்களேன்னா கிடையாது, நம்பிக்கை அற்றவர்களையும் அவங்க சேர்த்துக்கிறது இல்லை. அப்போ இந்த நாட்டில் பிறந்து தன்னுடைய அறிவால் அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த வாழ்க்கை முறை கொண்டவர்களை நீங்கள் இந்தியர்கள் அல்ல, இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்துக்கள் என்று சொல்லுகிற உங்களுடைய இந்து ராஷ்டிர ஆரியவர்த ஆரிய வர்ஷம் என்கிற அந்த திட்டத்தினுடைய முன்னோட்டம்தான் இது. இது அவர்கள் அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பகுதி. அகண்ட பாரதத்தில் சீனா இல்லைன்னு நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தான் இருக்கு. சீனா இருந்தால் ஜிங் கேட்டிருப்பார்ல, என்னங்க அப்படி டீ சாப்பிட்டாங்கல்ல ரெண்டு பேரும் அந்த கல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவர் கேட்டிருப்பார் அகண்ட பாரதம் அமைச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லிருப்பார் தெரியாது. அது கிடையாது, மகாபலிபுரம் வேணும்னு கேட்பாரா? ஆமாம், அவர் என்ன கேட்டாலும் பயந்துக்கிட்டு கொடுப்பாங்க இவங்க, அதுதான் இவங்களுடைய தேசபக்தி. அங்கே பார்த்தா நம்ம வந்து நம்ம முதல்வருக்கே இடம் இல்லைங்க, அங்கே அவரே பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் அந்த நாட்டுக்காரர் இந்த நாட்டுக்காரரும் பேசுகிறாங்க, நம்ம நாட்டில் நம்ம நாட்டு முதல்வரை காணோம், நம்ம நாடு தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி நீங்கள் உட்கார வச்சிட முடியுமா? நம்ம முதல்வருக்கு அந்த அவமானம் நடந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க யார் வேணால் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், அந்த முதல்வர் மரியாதையாக நடத்தப்படவில்லை. இந்தியாவில் ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி அவங்க வந்து இங்கே நடத்துகிறாங்கங்கும்போது அப்போ நம்ம மாநில உரிமை என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த எந்த கேள்வியும் நீங்கள் இனிமேல் கேட்க முடியாது. அத்தகைய ஆபத்து, இனிமேல் எங்கே போகிறது நம்ம? மாணவர்கள் அடிபடுகிறார்கள், என்னங்க தொலைக்காட்சியில் காட்சியை பார்த்தா பயங்கரமான படம், அந்த வில்லன்கள் வந்து பார்க்குற கையோ பிள்ளைங்களை காமிக்காதீங்க எம்பமே அந்த மாதிரி வர்றாங்க முகமூடியும் ஆயுதங்களோட. அந்த ஆயுதங்களை சினிமாவில் பார்க்குறத விட பயங்கரமாக இருக்கு. யார் அடிக்கிறதுக்கு போராடுகிற மாணவர்கள் அடிக்கிறதுக்கா? அதில் இவங்க பெண்கள் படை வேற வச்சுருக்காங்க. என்னெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். பெண்கள் படை துப்பாக்கி சுட சொல்லி கொடுக்குறாங்க, தாக்குதல் நடத்த சொல்லி கொடுக்குறாங்க, இஸ்லாமிய பெண்களை போல உடை போட்டுக்கிட்டு வேற கா ஏதாவது இந்த வேலை இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்கிற மாதிரி கோயிலில் போய் ஒரு கறியை போட்டு போகிறது, எலியை போட்டு போகிறது, இதை வந்து புர்கா போட்டுக்கிட்டு போய் செய்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது அங்கங்கே பிடிக்கிறாங்க பாருங்கள் இவங்க தான் அப்படின்னு. ஆனால் அவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த ஒரு பொண்ணு கோமல் சர்மா எப்படி வந்து நிற்கிறாங்க பாருங்கள், எப்படி பயிற்சி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? பெண்களுக்கு ஆண்களால் மட்டும் இல்லை நண்பர்களே, பெண்களாலேயே ஆபத்து ஏற்படும். ஃபாசிசம்ங்கிறாங்களே கொடுங்கோன்மை, அது என்ன? சொந்த அண்ணன் தம்பியை அடிப்பாங்க. இந்த மத வெறி மட்டும் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா உடன் பிறந்தவர்களை பெற்றோரை கொல்லுவதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள். இப்படி ஊட்டப்படுகிற மதவெறி என்பது ப்ளூ வேலை விட மோசமானது. நீ என்ன இதை எதுக்காக செய்கிற? நாட்டுக்காக செய்கிற, தேசத்துக்காக செய்கிற. அந்த வெறி ஊட்டப்பட்டவர் தானே கோட்ஸே,
அந்த வெறி ஊட்டப்பட்டதுனால தானே அவர் அப்படிப்பட்ட ஒரு கொலையை செஞ்சார். அவரை பற்றி படிக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாஃப்டானவர் அப்படிலாம் போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை இப்படி ஒரு கொலைகாரனாக ஒரு சித்தாந்தத்தால் மாற்ற முடியும்? அந்த சித்தாந்தத்தின் கையில் மாணவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவங்க போய் இப்படி அடிக்கிறாங்க. கோர்ட்டில் போய் கேட்டால் என்ன நடக்குது? முதல்ல நீங்கள் போராடுறது நிறுத்துங்க, அப்புறம் நாங்கள் கேட்குறோம். இது நீதிமன்றம் சொல்லலாமா? மக்களுக்கு எங்கே இருக்குது பாதுகாப்பு? அப்போது முதல்ல நீங்கள் காவல்துறையை கூப்பிட்ருக்க வேண்டாமா? வைஸ் சான்சலரை கூப்பிட்ருக்க வேண்டாமா? எப்படிங்க உங்கள் அனுமதி இல்லாமல் நடந்தது? நீங்கள் கேட்டில் நின்றுக்கிட்டு இருந்தீங்களே, என்ன நடந்தது? கேட்கணுமா இல்லையா? நீதிமன்றம் சுயமோட்டோ விசாரிக்கும்ல. இப்போ என்ன, எப்படி நடக்கு? ஏனென்றால் நண்பர்களே, நீதிபதிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. நம்ம எல்லாத்துக்கும் நீதிபதிகளை குறை சொல்லி பயனில்லை. ஒரு நீதிபதி ஏன் அமித்ஷா ஆஜராகலைன்னு கேட்டார். இல்லை அவர் பிஸியாக இருக்கார், கிடையாது ஆஜராகணும், உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது, விசாரணை தொடர்ந்து நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்குன்னார். அப்புறம் அவர் அதிலிருந்து மாற்றப்படுறார், திடீர்னு மரணமடைகிறார். கொலை செய்யப்பட்டார்னு இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை, சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணமடைகிறார். அப்போ நீதிபதிகளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ நாட்டில் யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குது? மக்கள் யாரிடம் போய் கேட்பது? இந்த நிலையை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? ரெண்டாவது சுதந்திர போர் சொன்னார், ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களோடு, நண்பர்களோடு, பழகுகிறவர்களோடு உரையாடுங்கள். இந்த நடக்கிற கருத்துக்களை பொறுமையாக பேசுங்கள். இன்னைக்கு எல்லார் மனசுலையும் புகை அடிக்கிற மாதிரி இந்த காவி அடிக்குது. ஏன்னா அது பாதிப்பு அவ்வளவு பார்த்தா அவர் சொல்கிறார் பாருங்க, நம்முடைய நான் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள் சொல்கிறார், அவங்க போராட்டத்தையே காட்ட மாட்டேங்கிறாங்க. நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ரஜினிகாந்த் படம் ஓடுமா ஓடாதா? ரொம்ப அவசியமா? ஏன்னா அவர் தான் அடுத்து வரப்போகிறாரு, இவங்க கூட கூட்டணி வைக்க போகிறாரு. அவர் படம் ஓடலன்னு அடுத்த நாள் கமலஹாசனை பற்றி டிபேட் இருக்கு வரீங்களாங்கிற. ஏன்னா அவர் படம் நேற்று ஓடலை, இப்போ அடுத்தவரை கொண்டு வருவோம். இவங்க காட்டுறது தானே நமக்கு காட்சி, அவங்க வைக்கிறது தானே விவாதம். மத்திய அரசு சொல்கிறதையெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாலே ஏற்றுக்கொள்ளுகிற அரசாக நம்ம மாநில அரசு இருக்குது. குழந்தைகளுக்கான கல்வி, பொதுத்தேர்வு, இன்னும் மத்திய அரசே அதுக்கு உத்தரவு போடலை, இவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. யோசிச்சு பாருங்கள் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும். படிக்க வந்து ஒரு நூற்றாண்டு கூட ஆகவில்லை நண்பர்களே, ஒரு நூற்றாண்டு கூட ஆகவில்லை. என்ன டார்ச்சர் இது குழந்தைங்களுக்கு! அஞ்சாவதில் பொதுத்தேர்வு, அப்போ எட்டாவதில் தேர்வு, இப்போ ஒன்பதாவதில் பொதுத்தேர்வு, பத்தாவதில் பொதுத்தேர்வு, பதினொன்றில் பொதுத்தேர்வு, பன்னெண்டில் பொதுத்தேர்வு, மருத்துவக் கல்லூரிக்கு நுழையிறதுக்கு ஒரு தேர்வு, முடிச்சுட்டு வந்தப்புறம் ஒரு தகுதி தேர்வு, அப்புறம் பிஜிக்கு ஒரு நீட் தேர்வு, இப்போ அதிலிருந்து கலையறிவியல் கல்லூரிக்கும் தேர்வு. அப்போ நாங்கள் படிக்கிற படிப்பு தான் எதுக்கு? அந்த குழந்தைகள் கேட்க மாட்டார்களா? அவங்கள வேறு எந்த விதத்திலையும் சிந்திக்க விடாமல் இப்படி அவர்கள் மனதை பாதிக்க செய்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு சட்டமாக்குவதற்கு முன்னால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன? இந்தியாவில் எத்தகைய ஆபத்துகளை எதிர்பார்க்கிறோம் என்று நாம் புரிந்து கொண்டு நண்பர்களே, நாம் அச்சப்பட தேவையில்லை. இதை விட மோசமான அடக்குமுறைகளை இந்த நாடு கண்டிருக்கிறது. இதைவிட மோசமான அடக்குமுறைகளை உலகத்தில் பல நாடுகள் கண்டிருக்கின்றன. அதையெல்லாம் வென்று மக்களுடைய போராட்டங்கள் தான் அதை மாற்றி இருக்கிறதே தவிர தனிநபர்கள் அல்ல, தனிநபர்களுடைய சாகசங்கள் அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் தனியாக நினச்சி பார்த்தீங்கன்னா ஐயோ இது என்னால் என்ன முடியும், முடியாது. உங்களாலும் முடியாது, என்னாலும் முடியாது, நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும்.
நமக்கு நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை, விவாதங்களை, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் அங்கே கமா போட்டிருக்கலாம், இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, ஒருவருக்கு ஆபத்து வந்தால், ஒருவருக்கு பிரச்சனை வந்தால், அத்தனை பேரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்கிற ஒற்றை உணர்வோடு நாம் சிந்திக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் எத்தகைய நாட்டில் இருக்கோம்? நெல்லை கண்ணன் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து அப்படி பேசியிருக்கலாமா? பேசக்கூடாது. பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னார், அவர் அந்த கூட்டத்தில் பேசிட்டார், முஸ்லீம்களை வச்சுட்டு பேசிட்டார். இல்லைங்க, எந்த கூட்டத்துலேயுமே பேசக்கூடாது தான். ஏன்? ஒன்று, நாம் வன்முறையாளர்கள் அல்ல. அப்போ ஏன் சும்மா அப்படி பேசுகிறோம்? பேசக்கூடாது. ரெண்டாவது, எதை வேணால் பேசிட்டு சுதந்திரமாக இருக்கலாங்கிறதுக்கு நீங்கள் ஹெச் ராஜாவோ குருமூர்த்தியோ இல்லை இல்லையா? அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்குன்னு சொன்னால், நம்முடைய குரலை, நமக்காக பேசுகிறவர்களை யாராக இருந்தாலும் நாம் ஒன்றுபட்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அத்தகைய உணர்வுக்கு நாம் வந்தால்தான் நம்மை போல இன்னும் பல பேர், நம்மை போல உணர்வுடையவர்களை, இன்றைக்கி அவங்க எதிர்பார்க்காத மாற்றம், இப்படி மக்கள் வீதிக்கு வருவார்கள், தங்களுடைய எதிர்ப்பை காண்பிப்பார்கள். ஒரு அஞ்சு பேர் கோலம் போட்ட பெண்களை மிரட்டினால் அடுத்த நாள் 500,000 வீடுகளில் கோலம் போடுவார்கள். கோலம் என்பது கலை, கோலம் என்பது நம்முடைய பழமையான ஒரு கலை. அந்த கலை, இது ஹிந்துஸ் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவாங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஹிந்துஸ் எல்லாம் போடுறாங்களா இல்லையா தெரியாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் கோலம் போடுவாங்க. அது மதத்துக்கு ஆகாதுன்னு நினச்சி சில பேர் வந்து, ஓ நம்ம மதம் இப்படி சொல்லல், நம்ம போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கள் தெருவில் மேரி மாதா கோயிலுக்கு முன்னால் நல்லா கோலம் போடுவாங்க. மேரி மாதா முன்னாடி பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. அதெல்லாம் யார் வேணால் செய்யலாம். கோலம் என்பது கலை, தமிழர்களுடைய கலை. அந்த கலையை போராட்ட வடிவமாக இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நண்பர்களே, நாம் நம்முடைய ஒத்த குரலால், ஒருமித்த உணர்வால், ஒற்றுமைப்பட்ட போராட்டங்களால் தான் இந்த அரசுக்கு, அவர்கள் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, நாங்கள் ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ச்சு பின்வாங்காட்டி உங்கள் நீங்கள் முன்னாடி நிற்கிறது பெரிய பள்ளத்தாக்குங்க, அதில் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காவது, அதனால் ஒரு இன்ச்சு பின்னாடி வாங்க என்று சொல்வதற்காவது நம்முடைய ஒற்றுமையின் குரல் ஒலிக்கட்டும். அந்த குரல்தான் ஆட்சியாளர்களுடைய சிந்தனையை மாற்றம் செய்யும் என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.